நம்ம உளுத்தம்பருப்பு கல்லில் பார்க்க போகிறோம், அங்கே பார்க்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் உளுந்தை வந்து ரெண்டாவது மாதிரி ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு கருப்பு உளுந்து தான் நான் எடுத்துருக்கேன் இந்த தடவை. அப்போ தடவை வந்து நான் வெள்ளை உளுந்து கஞ்சி செய்கிறத காட்டிட்டேன். இந்த கருப்பு உளுந்து ஒரு கிளாஸ் எடுத்தேன், உளுந்து ரெண்டாவது ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிக்கிட்டு இப்போ நான் தண்ணி வந்து ஒரு கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் காய்ச்சிக்கிட்டுருக்கேன். இப்போ அந்த உளுந்தை இதில் வந்து கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை வந்து ஒரு கப்பெல்லாம் போட்டுக்கிட்டேன். அதே ஒரு கப்பெல்லாம் போட்டுக்கிட்டேன். போட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கிட்டேன். எனக்கு வடிகட்டணும், ஏன்னா மண்ணெலாம் நிறையா இருக்கணும். நம்ம வடிகட்டுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு இடுப்பு சத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது தான் இது. பெரியவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நல்லதாக செஞ்சது. குழந்தைங்களை எதுவுமே கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் உப்பு லைட்டில் போட்டுக்கலாம், தேங்காய் திருவிழா போட்டுக்கலாம். இல்லை நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நமக்கு அதிகமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். ரொம்ப இஷ்டம் தான் அது எல்லாமே. ஸ்வீட் கூட நீங்கள் வந்து வெள்ளம் கூட சரி. இப்போ பால் ஊற்றிக்கலாம். பசுமல் தான் நான் ஊற்றுறேன். காசி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கிறேன். இந்த கருப்பு உளுந்தையும் பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப இடுப்பு பலம் தரக்கூடியது. மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லா வலியுமே உங்களுக்கு இந்த கஞ்சி சாப்பிட்ருந்தீங்கன்னா போயிடும். வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. பெரிய பிள்ளைங்க, பெண் குழந்தைங்க பெரிய பிள்ளை ஆகும்போது நீ வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம கலைக்கு விட்டுக்கலாம் இப்போ நல்லா. நம்ம இலக்கா போட்டுக்கலாம் கொஞ்சம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா போட்டுக்கங்க, அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு. என் பையன் சாப்பிட்டா அது நல்லாயிருக்கு சொல்லிட்டான். கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க உடம்புக்கு அதை மட்டும் சத்து. என்னோடய பாப்பா சாப்பிட்டுருக்கா, அவளும் ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னான். பாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.